அமலாக்கத்துறைக்கு பயந்து மணல் கொள்ளையர்கள் செய்த காரியம் இனி அதோ கதிதான். தமிழகத்தில் அமலாக்கத்துறையின் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் சிக்கியுள்ள நிலையில் மணல் குவாரி வைத்திருப்பவர்கள் அதிக அளவில் மணல் திருட்டில் ஈடுபட்டு மோசடி செய்கிறார்கள் என்ற தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை மணல் குவாரி வைத்திருப்பவர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்திய அந்த சோதனையின் போது நாமக்கல் மாவட்டம் முழுவதும் செம்மன் குவாரிகள் சோதனைக்கு உட்பட்டு வரும் நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு தொழிலதிபர் ராமச்சந்திரனின் செம்மன் குவாரியில் அமலாக்கத்துறை தீவிர சோதனை மேற்கொண்டது. மேலும் ராமச்சந்திரன் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் மணல் குவாரி ஒப்பந்ததாரராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. அமலாக்கத்துறையின் இந்த அதிரடி சோதனையால் ஆன்லைன் மணல் டெண்டரில் தேவையானவர்களுக்கு மட்டும் மணல் கொடுக்கப்பட்டு மீதி மணல் முழுவதும் லாரி லாரியாக வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. மேலும் சட்டவிரோத மணல் பரிவர்த்தனை மூலம் 900 கோடி லாபம் கிடைப்பதாக அமலாக்கத்துறைக்கு செய்தி வந்ததும் சோதனையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டன. இதில் முக்கியமாக சிக்கியவர்தான் ராமச்சந்திரன். மேலும் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளது. இது மட்டுமல்லாமல் திண்டுக்கல்லில் மணல் குவாரி வைத்திருக்கும் ரத்னம் என்பவர் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த மணல் கொள்ளைக்கு துணை போகும் அதிகாரிகள் இல்லத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. மணல் குவாரி கொள்ளைகள் முக்கிய புள்ளிகளாக இருக்கும் கரிகாலன், ஆடிட்டர் சண்முகம், ரவி ஆகியோர் இல்லங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி உள்ளது. மேலும் இந்த தொடர் சோதனையால் வெளிவந்த தகவலான காவிரி ஆற்றிலிருந்து மணல் எடுக்கப்பட்டு அந்த மணல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகள் அதன் உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட 40 இடத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறையால் சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் அமலாக்கத்துறை அமைச்சர்களின் வீட்டில்தான் கை வைக்கும். ஆனால் தற்போது எதிர்பாராத வேளையில் மணல் குவாரிகளை குறிவைத்திருப்பது மணல் குவாரி உரிமையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலைகள் மணல் மாப்பியாக்களிடம் இருந்து அமலாக்கத்துறை முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய நிலைகள் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை கைது செய்யலாம் என்ற செய்திகளும் கிடைத்துள்ளது. இப்படி அமலாக்கத்துறை மணல் குவாரிகளில் சோதனையை தீவிரப்படுத்தி உள்ளது என்பதை அறிந்த சில மணல் குவாரிகள் மணல் எடுக்காமல் மூடி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மணல் கொள்ளையில் எப்போது வேண்டுமானாலும் ஈடுபட்டுக் கொள்ளலாம். ஆனால் இந்த சமயத்தில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டால் அமலாக்கத்துறை சும்மா விடாது. மேலும் நமக்கு வாழ்க்கைதான் முக்கியம், அமலாக்கத்துறை தூக்கினால் நேரடியாக சிறைதான் என்று எண்ணி நிறைய மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அமலாக்கத்துறையின் தொடர் ரைடு செய்ய வந்த சமயத்தில் மணல் குவாரி பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை மணல் குவாரிகளை ரைடு விட்டு ஆவணங்களை கைப்பற்றிய நிலையில் போதும்டா சாமி என மணல் குவாரியில் ஈடுபட்ட மாப்பியாக்கள் குவாரிகளை பூட்டி கொண்டு பதறி அடித்து ஓடி உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. காவிரி நீரை கொடுக்கணும், அளவீடு குறைவாக இருந்தாலும் கூட கொடுக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கர்நாடகா அதையும் தரமாகும். நம்மளோட எதிர்பார்ப்பு நம்ம கேட்ட 25 கியூசெக் கேட்கணும்னு நம்ம கொடுக்குறோம்னு கேட்டோம், அதுக்கும் கொடுக்கல. 5000 கியூசெக் இம்மிடியட்டாக கொடுங்கன்னு தீர்ப்பு வந்த பிறகு அதையும் கொடுக்கல. கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுத்தே ஆக வேண்டும்.